ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளவு நல்லது, நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாவும் இருப்போம், நல்ல மசில்ஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு இருக்கும் கொடுப்போம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்பப்பா அம்மா வந்து 50 கிராம் பாசி பயர் எடுத்திருக்கேன். இதுல இந்த பவுல்ல போட்டு கொடுப்போம். 50 கிராம் பார்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இதையும் இந்த பவுல்ல போட்டு கொடுப்போம். 1 ஸ்பூனு பச்சை கடலைப்பா, இது நிலக்கடலை, இதை இதில் போட்டு கொடுப்போம். இதை தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம 1-2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடணும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுப்பா. நல்லா பாருங்கள் எவ்வளோ நல்லா பூவாக நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து அம்மா வந்து குக்கரில் போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம குக்கரில் இதை போட்டுக்கிட்டோம். கொஞ்சமாக ஊற வச்ச தண்ணியவே நம்ம கொஞ்சம் ஊற்றிக்கிடுவோம். இந்த அளவுக்கு இது வந்து நல்லா நம்மளுக்கு வேக விடணும் நல்லா. அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா நல்லா தண்ணி ஊற்றுக்கோ. ஏன்னா பார்லி இந்த பாசி பயிரெலாம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து சின்ன வெங்காயத்தை 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். 2 பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பல் எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். அதில் நல்லா ஜீரணத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். பார்லி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல ஃபைபர் இருக்குது. நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லா வெயிட்டும் நல்லா குறையும்ப்பா. இப்போ பாசி பயிர் இருக்குல்லையே, அதிகமான புரோட்டீன் இருக்குது. நம்ம நிலக்கடலை பருப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம், அதுலேயும் நல்லா அதிகமான புரோட்டீன் இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்டே நமக்கு எனர்ஜியாக இருக்கும்ப்பா. இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டுருவோம். குக்கருடைய மூடி போட்டுருவோம். மூடி போட்டு நம்ம கேஸில் வச்சிருவோம். இப்பப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தவனே அவங்களுக்கு தம்மடங்கனே காமிக்கிறேன். அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். 1/2 டீஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்குருவோம். 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். 1 பல்பூண்டுப்பா பெடிசா நறுக்கிருக்கேன், இதை இதில் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் 4 பீஸு பொடியாக நறுக்கிருக்கேன், இதை இதில் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். 1 நிமிஷத்துக்கு வெங்காயம் பச்சை வாட போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்குவோம். 50 கிராம் முட்டைக்கொத்து இது நீள நீளமாக நறுக்கிருக்கேன், இதை போட்டுக்கொடுப்போம். 1 மீடியமான கேரட்டு, இதையும் நீள நீளமாக நறுக்கிருக்கேன், இதையும் போட்டுக்கொடுப்போம். இதை நல்லா வதக்கிக்கிடுவோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். காரத்துக்கு 1 சின்ன மிளகாய் போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் 4 கீரி போட்டுக்கிடுவோம். லைட்டாக 1 வதக்க வதக்கிடுவோம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். காய் வேகிறதுக்குப்பா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கிடுவோம். லைட்டாக 1 வதக்க வதக்கிட்டு இப்போ அம்மா வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கிடுவோம். இதையும் 1 வதக்க வதக்கிடுவோம். 1-2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போ அம்மா வந்து 2 நிமிஷம் காயை வேக வச்சுருந்தோம்ப்பா. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி இல்லை, தண்ணி நல்லா வச்சிருச்சு. கையாக ஆஃப் பண்ணிடுவோம். இப்போப்பா அவ்வளோதான்ப்பா, 3 விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா பூவா வெந்திருக்கு. எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டுருவோம். கரெக்டான தண்ணி எடுத்துருந்தோம். இப்போ நம்ம பார்லி கஞ்சியை நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்.
அப்பா பார்லி பாசிப்பயிர் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பாடியில் உள்ள வெயிட் நல்லா குறையும். இப்போ அம்மா வந்து பார்லியும் பார்லி கஞ்சி எடுத்திருக்கேன், நல்லா காய் எடுத்து அம்மா சாப்பிட போறேன்ப்பா. வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குப்பா. நம்ம பார்லி சாப்பிடணும்னா ரொம்ப பயமாக இருக்குன்னு நினைப்போம், அந்த மாதிரி இல்லை. அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்குது, அவ்வளோ ஒரு சாஃப்டாகவும் இருக்குது. இது வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ரேட் பண்ணுங்கள்.